and again a அப்படிங்கறதனால நான் 5,6 அப்படிங்கற வேல்யூ எடுத்துக்கறேன் சோ இப்போ என்ன பண்ணியாச்சு a cross a எடுத்தாச்சு இத வந்து என்ன பண்ண போறோம் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போறோம் சோ இப்போ ப்ராடக்ட் பண்ணோம் அப்படினா 5,5 and 5,6 6,5 and 6,6 அப்படிங்கற வேல்யூ ஆன்சர் கிடைக்குது சோ இதுதான் கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் a and a அடுத்து எடுக்க போறோம் அப்படினா லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போறோம் சோ இந்த ஆன்சர் கிடைக்கணும் அப்ப ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் b cross b ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அதுக்கும் c cross c க்கும் இன்டர்செக்ட் கண்டுபிடிக்கணும் சோ இப்ப b cross b equal to set of b எடுத்துக்கணும் अगेन set of b சோ cross product பண்ணலாம் இப்ப 4 வச்சு 4 மல்டிப்ளை பண்றோம் அப்ப 4,4 and 4,5 4,6 then 5 வச்சு 3 நம்பரை மல்டிப்ளை பண்ண போறோம் சோ இப்ப 5,4 and 5,5 5,6 next 6 வச்சு மல்டிப்ளை பண்ணப் போறோம் அப்ப 6,4 6,5 and 6,6 சோ எல்லாத்தையுமே ப்ராடக்ட் பண்ணியாச்சு கார்டீசியன் ப்ராடக்ட் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் என்ன எடுக்க போறோம் அப்படினா c cross c because இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ட் கண்டுபிடிக்கணும் அதனோட வேல்யூ இதனோட ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும் சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும் சோ நெக்ஸ்ட் நான் என்ன எடுக்கறேன் அப்படினா c ஓட செட் ஆஃப் c 5,6,7 cross and 5,6,7 சோ ரெண்டு செட்டுக்கு என்ன பண்ணனும் cross product கண்டுபிடிக்க போறோம் 5,5 5,6 and 5,7 சோ நெக்ஸ்ட் 6 வச்சு cross product பண்ணப் போறோம் அப்போ 6,5 6,6 and 6,7 நெக்ஸ்ட் 7 வச்சு பண்ணப் போறோம் அப்போ 7,5 7,6 and 7,7 சோ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படினா ரெண்டையுமே cross product பண்ணிட்டோம் இப்போ b cross b and c cross c க்கு இன்டர்செக்ட் கண்டுபிடிக்க போறோம் இன்டர்செக்ஷன் ஆஃப் c cross c சோ இன்டர்செக்ஷன் அப்படிங்கறத எடுத்துட்டீங்கன்னா அப்படினாலே இதனோட ரெண்டனோட வேல்யூக்கும் காமனா இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்து எழுதணும் அதுதான் என்ன அப்படினா இன்டர்செக்ஷன் சோ இங்க இந்த b cross b செட்டை எழுதிரணும் நடுவுல இன்டர்செக்ஷன் போட்டு c cross c செட்டை எழுதிரணும் and அதுக்கு அப்புறம் இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிற வேல்யூஸ் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணப் போறோம் சோ காமனா இருக்கிற வேல்யூஸ் எடுத்துட்டோம் அப்படினா 4 cross 5 இருக்கு சோ இங்க 4 cross 5 எங்க இருக்கான்னு பார்க்கணும் 5 cross 4 எடுக்க கூடாது 4 cross 5 எங்க இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கணும் இந்த செட்லயும் இந்த செட்ல உள்ள வேல்யூ இந்த செட்ல இருக்கு அப்படினு சொல்லி பார்க்க போறோம் சாரி சோ இப்ப ரெண்டுலயும் காமனா இருக்க வேல்யூவா பார்க்கணும் அதாவது 4 cross 4 அப்படினு சொல்லி இருக்கு இங்க 4 cross 4 இருக்கு அப்படினு சொல்லி பார்க்க போறோம் அதாவது c cross c ல 4 cross 4 இருக்கான்னு பார்க்க போறோம் சோ இங்க 4 ஏ கிடையாதனால இது கிடையாது and இங்க 4,5 வேற எங்க இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கணும் 4 கிடையாது and 4 இருக்கிற டைம் இந்த டைமே வராது அடுத்து 5 cross 4 அப்ப இங்கேயும் 4 இருக்குது சோ அப்ப இங்க 5 cross 4 னால இதுவும் வராது then 5 cross 5 இருக்கான்னு பார்க்கணும் 5 cross 5 இருக்குது சோ அப்ப இங்க என்ன எடுத்துக்க போறோம் செட்ல 5 cross 5 5,5 எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் 5,6 5,6 இருக்குது அப்ப 5,6 ஐயும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் 6,4 எங்க 6,4 இருக்கா 4 டைமே இல்ல அதனால இது வராது then 6,5 இருக்கு அப்படினு சொல்லி பாப்போம் 6,5 இருக்கு இந்த இருக்கு சோ அப்ப 6,5 எடுத்துக்கலாம் இது வராது and 6,5 சோ நெக்ஸ்ட் எடுக்க போறது 6,6 சோ 6,6 எங்க இருக்கான்னு பாப்போம் இருக்குது சோ அப்ப அதையும் எடுத்துக்கலாம் சோ இது இப்ப ரைட் ஹேண்ட் சைடு அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கா ரைட் ஹேண்ட் சைடு அப்ப ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிருந்தோம் இங்க ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கோம் சோ அந்த ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஆன்சர் வந்திருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா 5,5 5,6 6,5 and 6,6 சோ ரெண்டுமே ப்ரூவ் ஆயிடுச்சு அதனால என்ன எடுத்துக்கலாம் HHS and RHS ரெண்டுமே என்னது ஈக்குவல் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சோ அப்ப இதான்